ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரோசன் ப்ரின்ஸஸ் இன்னிக்கான வீடியோவில் நம்ம எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எக்கில் உள்ள வந்து எசன்ஸ் இறங்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஒரு வானொலியில் என்ன கொஞ்சம் மிளகாய் தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் பெப்பர் சால்ட் இதெல்லாம் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண வேக வச்ச முட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் அஞ்சு முட்டை ஆட் பண்ணி இதை நல்லா சால்ட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சீரகம் கடுகு சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு வெழுது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு அதில் போட்டிருக்கோம் அதனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க அடுத்து தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி சூப்பராக வரும் இதிலோட சீக்ரெட்டான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கேர்ட் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக என்ஹான்ஸ் ஆகும் அதனால தான் கேர்ட் ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ராஸ் மெல் போகிற மாதிரி தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க இப்போ ராஸ் மெல் போனதுக்கப்புறம் இந்த எக்கு அதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே குக்காக விடுங்க இதுக்கப்புறம் எடுத்தால் நம்ம எக் கிரேவி ரெடி இதை நீங்கள் வந்து சப்பாத்தி ரைஸ் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்